अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाहिल अमीन वअला आलिही अशकाबी अजमाईन औदु बिल्लाहि मिनश्शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बी सरहिली सदरी वसीरली अम्री वहुल ततन मिल्लिसान यफकाउ कौली கணித்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. ஆன்லைன் தமிழிசனமுடைய இன்றைய பதிவின் தலைப்பு ஃபேஸ்புக்கின் புதிய பெயர் மரணம். ஃபேஸ்புக் என்றும் பெயரை மேட்டா, அதாவது மேத்தா என்று மார்க் சுகர்பர் மாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் என்று மீடியா வந்தது, அதற்கு பின் மெசஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஒக்குலஸ் என்று வளர்ந்தது. ஒக்குலஸ் கோ என்று ஒரு கம்பெனியும் கேப்சூல் போன்ற சிம்பலை கொண்ட இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கம்பெனி தற்போது இயங்கி வருகிறது. கண்ணில் ஒரு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு நாம் நேரில் காணும் ஒரு காட்சியையும், அதை 3D வியூவில் நம் முன்னால் ஒரு தோற்றத்தை ஏற்படுவது போன்ற ஒரு காட்சி உண்டாகக்கூடிய அளவிற்கு அந்த டெக்னாலஜி இன்றைக்கு வளர்ந்துள்ளது. இந்த கம்பெனியோடு இணைந்த ஃபேஸ்புக் கம்பெனியின் கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகளாகிய மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஒக்குலஸ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கு அதற்கு மேத்தா என்ற ஒரு பெயரை மார்க் சுகர்பர்க் சூட்டியுள்ளார். நீண்ட நாளாக இந்த பெயரை சூட்ட வேண்டும் ஆசை இருப்பதாக மார்க் சுகர்பர்க் தன்னுடைய இன்டர்வியூவில் கூறியுள்ளார். இன்டர்நெட் என்றால் நாம் ஒரு சிஸ்டம் முன் அமர்ந்திருப்பதாகும். மேத்தாவர்ஸ் என்றால் நாம் சிஸ்டம் உள்ளே போவதாகும், அதாவது 2D-யிலிருந்து 3D-க்கே மாறுவதாகும். நாம் வீட்டில் டேபிள் முன் அமர்ந்து சிஸ்டத்தை பார்க்கின்றோம், அதே சமயம் மேத்தாவுடைய வெர்சல் ஸ்பெக்ஸ் அணிந்து கொண்டு நாம் பார்ப்போமானால் நாம் ஆஃபீஸில் அமர்ந்திருப்பது போன் தோற்றத்தை ஒரு 3D வியூ தன்னை சுற்றி நம்மை சுற்றி உருவாக்கப்படும். நாம் உட்கார்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணில் அந்த ஸ்பெக்ஸை மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் எழுந்து நடப்பது போலவும் பேசுவது போலவும் பிறரோடு கலந்து உரையாடுவது போன காட்சியை அது உருவாக்கி காட்டும். இது மேத்தானுடைய சிறப்பான ஒரு அம்சமாகும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடியதை இந்த ஸ்பெக்ஸ் அணிந்து பண்ணுவோம் பொழுது அது ஒர்க்ஸ் இன் ஆஃபீஸ் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். நம்மை சுற்றி ஒரு 3D வேர்ல்டு ஒன்று பொய்யாக ஒரு கற்பனையாக ஏற்படுத்தப்படும். பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் என்றாகும் பொழுது இந்த ஸ்பெக்ஸை அணிந்து கொண்டு சிஸ்டம் அமர்ந்து கொண்டால் தான் வகுப்பறையில் இருப்பது போன தோற்றத்தை ஏற்படுத்தும். இன்று கையில் இருக்கும் செல்ஃபோனை தூக்கி காசி விட்டு ஒரு விர்ச்சுவல் ஸ்பெக்ஸ் மாட்டிக்கொண்டு ரோட்டிலே கண் தெரியாத குருடன் போன்று நடப்பதை நாம் காண இருக்கின்றோம். மேத்தா அல்ல, மேட்டா அல்ல, மேத்தா. மேத்தா என்னும் வார்த்தைக்கு ஹீப்ருவில் மரணம், மரித்தவன், இறந்தவன் என்பதே பொருள். மார்க் சுகர்பர்க் ஒரு யூதன் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவனுடைய தாய்மொழியான ஹீப்ருவில் மரணம் என்னும் பொருளை தரும் மேத்தா என்னும் பெயரை அவன் தேர்வு செய்து தன்னுடைய கம்பெனிக்கு சூட்டியுள்ளான். வெளிப்பாடு புத்தகத்தில், பைபிளிலே வெளிப்பாடு புத்தகத்திலே 3:9 சொல்லுகிறது, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று இந்த வசனம் சொல்லித்தருகிறது. மார்க் சுகர்பரை பொறுத்தவரை அடிப்படையில் தன்னை யூதர் என்று சொல்லி கொண்டாலும், யூதர்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்து, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அல்லாத பகுதியில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கலந்து வாழக்கூடிய கலப்பினமான யூதர்கள் சார்ந்தவன் தான் மார்க் சுகர்பர் என்று சொல்லக்கூடிய, அதனால் ஒரிஜினல் யூதர் என்றே இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆக இந்த யூதர் அல்லாத ஒருவனாகிய தன்னை யூதன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவன் சாத்தானுடைய கூட்டத்தில் இருந்து உங்களுடன் வருவான், உங்களுக்கு சில நன்மைகள் தருவான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது. தன்னை யூதன் என்று சொல்லிக்கொள்ளும் சுகர்பர்க்கு சாத்தானை வணங்கக்கூடியவன் ஆவான், யெகோவாவை வணங்கக்கூடியவன் அல்ல. ஆக சாத்தானி கூட்டத்தை சார்ந்த மார்க் சுகர்பர் சமூகத்தின் முன்னின்று தங்களை நல்லவனாக பல உதவிகள் செய்வதாக காட்டிக்கொள்வான் என்பதை இந்த பைபிள் வசனமாக சொல்லித்தருகிறது. யூத ரப்பிகளில் சிலர் இந்த மேத்தா என்னும் பெயர் மார்க் தன்னுடைய நிறுவனத்திற்கு சூட்டியுள்ளது நன்மையானதற்கு அல்ல என்று கூறுகின்றனர்.
மனிதனுடைய கால ஓட்டத்தில் தன்னுடைய பெயரை மாற்றுவது, கம்பெனியின் பெயரை மாற்றுவது எல்லாம் அவனுடைய உள்ளிருப்பு கொள்கை கோட்பாடுகளை பொறுத்தே ஆகும். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தை நம்பும் பலர் கான்ஃபரன்ஸ் தியரியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றோம். இந்த கான்ஃபரன்ஸ் தியர் என்று சொன்னால் என்ன என்று பார்ப்போம். சுருக்கமாக சொல்வதால் மந்திர தந்திரங்கள் நிறைந்த ஒரு மாய உலகம் பற்றிய அதோடு தொடர்புடையதாகும். இஸ்லாமிய பார்வை சொல்வதென்றால் சாத்தான் ஜின்களோடு கூட்டு சேர்ந்து செய்யும் காரியங்கள் தான் இந்த கான்ஃபரன்ஸ் தியரின்னு சொல்லக்கூடியது. இல்லுமினாட்டி எனும் சீக்ரெட் சொசைட்டி ஃப்ரீமேஷன் எனப்படும் ஒரு சாத்தியான மதமும் ஆகும். உலகத்தில் இப்படி ஒரு மதம் காலாகாலமாக சுலைமான் நபி ஆட்சி காலத்திலிருந்தே இருந்து வந்தது நான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். சைத்தான் மகா புத்திசாலியும் தந்திரம் நிறைந்தவனும் மந்திரம் நிறைந்தவனும் ஆவான். அவனுடைய குருட்டு புத்தியை கொண்டு மனித சமூகம் தன் பக்கம் இழுத்து உருவாக்கிய மதமே இந்த சீக்ரெட் சொசைட்டி மதமாகும். மனித சமூகத்தில் இரகசியமாக ஊடுருவிய எவரும் எந்த ரூபத்திலும் அறியாது இன்று உலகில் பெரும்பான்மையினர் அவர்களை அறியாமல் ஏற்றுக்கொண்டது இந்த சீக்ரெட் சொசைட்டி ஆகிய ஃப்ரீமேஷன் மன்சூல் சாத்தானி மதமாகும். இன்று கிறிஸ்தவ மதத்தில் கத்தோலிக்கம் புரோட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்தன் என்று பல பிரிவுகள் இருந்தாலும் உலகில் அதிகமாக வாழக்கூடிய ஏற்றுக்கொண்ட மக்கள் கத்தோலிக்க பிரிவாகும். இந்த கத்தோலிக்கத்தில் முதன்மையானவர் போப்பாண்டவர் ஆவார். இந்த போப்பாண்டவர் இல்லுமினாட்டி ஃப்ரீமேஷன் சொல்லக்கூடிய மதத்தை சார்ந்தவர் சாத்தானை வழங்கக்கூடிய என்பது டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கன் முதல் ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் கூட ஒரு ஃப்ரீமேஷன் சாத்தானி மதத்தை சார்ந்தவன் ஆவான். ஆக அமெரிக்காவை யார் ஆண்டாலும் சரி அவர்கள் ஃப்ரீமேஷனாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்று கருத்துடன் இருந்தால் அவர்கள் கொலை செய்து வழக்கமாக இருக்கிறது. அந்த கொலைக்கு உட்பட்டவன் தான் கென்னடி லிங்கன் போன்றவர் ஆவார். சாத்தானி கூட்டத்தை சார்ந்த ஒருவன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஆட்சி செய்தால் அவன் ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சாத்தானை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் சாத்தான் பதவிகளையும் செல்வங்கள் அந்தஸ்துகளையும் அள்ளி வணங்குவான் என்பது திருக்குரானுடைய கூற்றாகும். அல்லாஹ்வுடைய திருமறை குரானில் கூறியிருக்கின்றான், சாத்தானை பார்த்து உன்னுடைய குதிரைப்படையையும் காலாட்படையையும் கொண்டு என்னும் செல்வங்களையும் கொண்டு வழிகெடுத்துக்கொள் என்று அனுமதியும் வழங்கியுள்ளான். ஆக சாத்தானை பொறுத்தவரை தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு பதவியும் அந்தஸ்தும் போர் வல்லமையும் கொடுக்கக்கூடிய சக்தி சாத்தானுக்கு இருக்கிறேன் என்பது திருமறை குரான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த சாத்தானை கூட்டத்தார் தங்களுக்குள் கோடுவேடு மூலம் ஒருவரை ஒருவர் தாங்கள் சாத்தானிய வழிபாட்டார்கள் என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள். குறிப்பாக அவருக்கு மத்தியில் தங்கள் சாத்தான் ஆதரவர்கள் என்று காட்டிக்கொள்ளும் உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான சினம் என்னென்று சொன்னால் ஒற்றைக்கண்ணாகும். இந்த ஒற்றைக்கண்ணை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், தஜ்ஜால் ஒற்றைக்கண்ணன் ஆவான். அவனுடைய ஒரு கண் பிதுங்கிய திராட்சை போன்றிருக்கும் என்று மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றது ஒத்தைக்கண் லோகோ உலகில் பல பாகங்களில் பல இடங்களில் இன்டர்நெட்டிலும் டிவியிலும் இந்த சின்னத்தை பார்க்கின்றோம். மற்றொரு சின்னம் பாம்பு ஆகும். இப்லீஸ் பாம்பு இனத்தை சார்ந்தவன், ஜின்களுடைய பிதா ஆவான். சாத்தான் ஜின்களுடைய வழிகாட்டியும் அவன்தான். ஆக இந்த மேத்தா மரணத்தின் சின்னம் என்ன என்று சொன்னால் பாம்பை எட்டு வடிவத்திலே காட்டியிருக்கின்றான் சுகர்பர்க். பாம்பு கொத்தினால் மரணம், மேத்தா உபயோகித்தால் மரணம்தான். மனிதனை மரணத்தினால் இழுத்து செல்லும் கொலைக்களம்தான் மேத்தா என்று சொல்லக்கூடிய அர்த்தத்திலேயே மேத்தா என்னும் பெயர் சூட்டப்பட்டுள்ளதை பார்க்கலாம். ரஜினி நடித்த பாஷா படத்தில் ஒரு பாடல் நிறுவரும், ரா ரா ராமையா எட்டுக்குள்ளே உலகம் இருக்கு பாறையான்னு சொல்லிட்டு, ஏழு என்பது உலகை ஏழு நாட்களில் அல்லாஹ் படைத்தான்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை யூத மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாத்திலும் இருக்கிறது. இந்த ஏழுக்கு அப்பாற்பட்ட எட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னத்தை சாத்தானி வழிபாட்டர்கள் எடுத்துக்கொள்வதுண்டு. எட்டு என்றால் மறுஜென்மம் பற்றியதாகும். நியூமராலஜி படி எட்டு ஒரு நல்ல நம்பராக பலர் எடுத்துக்கொள்வார்கள். கார் நம்பர் பிளேட்டில் கூட கூட்டுத்தொகை எட்டாக இருக்குன்னு சொல்லி அடம்பிடித்து வாங்கக்கூடியவர்களும் இன்றைக்கு நாம் இருக்கின்றார்கள். ஜோதிடக்கலையில் எட்டு என்னும் நம்பர், அதாவது சைத்தானிக் கலையில் எட்டு நம்பர் சிறப்புக்குரிய நம்பராக, அதைத்தான் மார்க் இந்த எட்டு நம்பரை உபயோகப்படுத்தியுள்ளான்.
ஏழு நாட்கள் உலகை படைத்து இறைவனை ஏழு நாட்கள் இறைவ உலகை படைத்து இறைவனை கடந்து சிந்திக்கும் சிந்தனை எட்டு என்று சாத்தானை கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த எட்டையும் அடக்கியாளும் வல்லமை படைத்தவன் சாத்தான் இப்லீசே என்றுதான் இந்த சின்னத்தை பற்றி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள். மரணம் என்னும் பெயரை ஏன் சூட்டினாய் என்று கேட்டபோது மார்க் சொன்னது, நான் கிரேக் பதத்தில் இருந்து தான் மேத்தாவை தேர்வு செய்தேன் என்பதாகும். கிரேக்கில் மேத்தா என்று சொன்னால் ஆஃப்டர், அப்புறம் என்பதாகும். அதுவும் மரணத்திற்கு அப்புறம் இந்த பூமியை அடக்கி அல்லது அடக்கியாலும் சைத்தானை பற்றியதாகும் என்பதாகும். இந்த பொருளிலேயே இந்த பொருள் பெயரை மேத்தா என்று சொல்லக்கூடிய பெயரை தேர்வு செய்திருக்கின்றான் மார்க் சுகர்பர்க். ஆதமும் ஹவ்வாவை படைத்து அல்லாஹ் விண்ணுலகில் வைத்து குறிப்பிட்ட கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தான். இந்த சம்பவமானது இந்த திருமறை குரானிலும் இன்னும் யூத கிரந்தத்திலும் கிறிஸ்தவ கிரந்தத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யூத நம்பிக்கையை பொறுத்தவரை விண்ணுலகில் இறைவன் சாப்பிடக்கூடாது என தடுத்த கனியை சாப்பிட்ட மரணம் வராது என்று சாத்தான் பொய் சொல்லி ஹவ்வா மூலம் கனியை சாப்பிட வைத்தான். சாப்பிட்ட பின் அவர்கள், அதாவது ஆதமும் ஹவ்வாவும், மரணம் ஏற்பட்டது என்பது யூத விசுவாசம். ஆதமையும் ஹவ்வாவையும் சைத்தான் பழத்தை சாப்பிட மரணத்தை ஏற்பட வைத்தான். இதுபோல் மார்க்குடைய மேத்தாவையும் அதனை உபயோகப்படுத்துவர்களையும் மரணத்திற்கு இன்னொரு உலகம் போல் உள்ள உலகத்திற்கு அழைத்து செல்லும் அமைப்பே மார்க் சுகர்பருடைய அந்த மேத்தா வெர்சனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. அவன் கொடுக்கிற கண்ணாடியை மாட்டிக்கொண்டால் இன்னொரு 3D உலகத்துக்கு வாழலாம் என்று. அந்த இன்னொரு உலகம் என்பது சாத்தானி உலகம் என்பது யூதர் அப்பீருடைய சில விளக்கமாக உள்ளது. இதுபோல் இப்போது ஃபேஸ்புக்கில் புதிய பெயர் மரணம் என்று எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை வழங்கியிருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். இதில் பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டியதற்கும் யூத நம்பிக்கை சொன்னதற்கு காரணம் மார்க் சுகர்பர்க் குறிப்பாக ஒரு யூதன் என்பதாலும், அவன் யூத மத விசுவாசிகள் பலர் சாத்தானை வழிகட்டி இருப்பதற்காகவும் அவர்கள் ஆதாரம் எடுத்துக்கொள்வது எல்லாம் பைபிள் அல்லது பழைய ஏற்பாடக தோராவில் இருந்து என்பதற்கு எடுத்து சொல்லவே இது நாம் இங்கே அந்த வசனங்கள் எடுத்து சொன்னோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. يا نفس إن لم تظفري لا تجزعي.